வரலாற்று நிகழ்வு படமாக உருவான தங்கலான் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று வெளியாகியது. இந்த படம் வெளியாகி மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது. மேலும் 100 கோடிக்கு மேல் வசூலும் அள்ளியது. இப்படத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பண்ணையாரால் நிலத்தை பறிகொடுத்து கோலார் தங்க சுரங்கத்திற்கு வேலைக்கு செல்கின்றனர். அங்கு பொறுப்பாக உள்ள பிரிட்டிஷ்காரர் அவர்களை அடிமையாக்கி வேலை வாங்குகிறார். இதற்கிடையில் அடிமைப்பட்ட மக்களை விடுவிக்க போராடும் தங்கலான் துணிச்சல் மிகு கதையே இந்த படத்தின் கதையாகும். இந்த படத்துல நடிகர் சியான் விக்ரம், பார்வதி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தாங்க. ஒவ்வொருவரும் அவர்கள் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அனைத்து தரப்பினராலும் படம் பாராட்டை பெற்றது. இதனிடையே திருவள்ளூரை சேர்ந்த பொற்குடி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதுல இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்துல வெளியான தங்கலான் படத்துல வைணவர்களை அவமதிக்கும் வகையில காட்சிகள் உள்ளதாக கூறப்பட்டது. புத்த மதம் குறித்து புனிதமான முறையிலும் வைணவத்தை நகைச்சுவையாக சித்தரிக்கும் வகையிலும் காட்சிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே படம் திரையரங்கல வெளியான நிலையில விரைவில் ஓடிடியில வெளியாக உள்ளதாகவும் அவ்வாறு வெளியாக இரு பிரிவினிடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தாங்க. எனவே தங்கலான் படத்தை ஓடிடியில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் அவரது மனுவில் கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரைப்படம் தணிக்கை சான்று பெற்றுதான் திரைப்படம் வெளியாகி இருப்பதால் தங்கலான் திரைப்படத்தை ஓடிடி தளத்தில் வெளியிட எந்த ஒரு தடையும் இல்லை என உத்தரவிட்டு வழக்க தள்ளுபடியும் செய்திருக்காங்க. ப. ரஞ்சித் இயக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியான தங்கலான் இன்னும் ஓடிடியில் வெளியாகவில்லை. இந்த நிலையில தங்கலான் படம் தீபாவளியை முன்னிட்டு நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல் ஒன்றும் வெளியாகி உள்ளது.